Hi friends, நம்ம இன்னைக்கு பார்க்குற வீடியோ ஹெல்தி ஸ்போம் கவுண்ட், ஆரோக்கியமான விந்து உருவாகிறதுக்கு நம்ம என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அதோட டீட்டெயில்ஸ் நம்ம கம்ப்ளீட்டா நம்ம பார்க்கலாம். முக்கியமா வந்து நம்ம கிளினிக்ல வந்து திருமணமான தம்பதிகள் வந்து நிறைய பேர் வராங்க. இதுல செம்மன் அனலைசிஸ் டெஸ்ட், விந்துடைய பரிசோதனை நம்ம செய்யும் போது சில நபர்களுக்கு விந்துடைய அணுக்கள் உயிருள்ள அணுக்களே இருக்காது, இன்னும் சில பேருக்கு உயிருள்ள அணுக்கள் இருக்கும், ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கும், அதுல மார்பாலஜி குறைவா இருக்கும், மொட்டிலிட்டி குறைவா இருக்கும், அவருடைய செல்ஸ் எல்லாமே குறைவா இருக்கும். இந்த மாதிரி நபர்களுக்கு வந்து நான் இந்த 6 டிப்ஸ் சொல்றேன். இதை ரெகுலராக நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நேச்சுரலாவே வந்து ஹெல்த்தியான நல்ல ஒரு குட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஹெட், நெக், பாடி, டெய்ல், இது ஒரு நம்ம விந்துடைய அணுக்களுக்கு வந்து நாலுமே முக்கியம். இது நாலுமே வந்து நம்ம ஹெல்த்தியா இருக்கிற மாதிரி நம்ம பண்ணலாம். இது முக்கியமா ஃபர்ஸ்ட் நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது ஸ்க்ரோட்டம், நம்ம டெஸ்டிஸ் இருக்கு இல்லையா விரப்பகுதி, இதை வந்து ஹீட் ஆகாம அதிகமா பாத்துக்கணும். சில நபர்கள் பாத்தீங்கன்னா ஜீன்ஸ் பேண்ட் வந்து ரொம்ப டைட்டா போடுவோம், இறுக்கமா போடும்போது என்ன ஆகும், நம்ம பாடியில இருக்கிற டெம்பரேச்சர் வந்து ரொம்ப அதிகமாகும். அந்த மாதிரி டெம்பரேச்சர் அதிகமாகும் போது அது உயிருள்ள அணுக்கள் வந்து இறந்துடும், அது இறக்குறது இல்லாமல் சில உயிருள்ள அணுக்களே உருவாகாம போயிடும். சோ இந்த மாதிரி நபர்கள் வந்து ஜீன்ஸ் பேண்ட் போடுறது வந்து மேக்சிமம் அவாய்ட் பண்ணுங்க. இன்னும் சில நபர்கள் வந்து மடி மேலேயே வந்து அந்த லேப்டாப் வச்சு யூஸ் பண்ணுவோம், அந்த லேப்டாப் வச்சு யூஸ் பண்ணும்போது ஹீட் நிறைய ஆகும், அந்த ரேடியேஷன் அதிகமாக ஆகும், அந்த மாதிரி ஆகும்போது உயிருள்ள அணுக்கள் வந்து ஃபார்ம் ஆகாம போயிடும். அப்படி ஃபார்ம் ஆகுனாலும் இறந்து போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இன்னும் சில நபர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஹாட் பாத், நம்ம சுடு தண்ணியில வந்து ரொம்ப சூடா இருக்கும், அந்த தண்ணியில வந்து நம்ம குளிப்போம், ஹாட் பாத் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி குளிக்கும் போது நம்ம பாடியோட டெம்பரேச்சர் வந்து எக்ஸஸ் ஆகிட்டு அந்த டெத் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நம்பர் 2, ட்ரிங்கிங் வாட்டர், தண்ணி வந்து அட்லீஸ்ட் வந்து 2-3 liters வந்து மினிமம் நம்ம குடிக்கணும். இந்த மாதிரி குடிக்கும் போது நம்ம பாடியில் இருக்கிற டெம்பரேச்சர் வந்து ஃபுல்லாக ரெடியூஸ் ஆகும். ஸோ இது மாதிரி ரெடியூஸ் ஆகும் போது நம்மளோட உயிருள்ள அணுக்கள் உருவாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நம்பர் 3, ஸ்மோக்ஸ் அண்ட் ஆல்கஹால், நிறைய நபர்கள் பார்த்தீங்கன்னா திருமணம் ஆயிட்டு குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் அண்ட் ஸ்மோக்ஸ் இந்த ரெண்டு ஹேபிட்டும் இருக்கிறவங்களுக்கு வந்து உயிருள்ள அணுக்கள் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். குறைவாக இருந்தாலும் என்ன ஆகும்னா அந்த மொட்டிலிட்டி வந்து ஆக்டிவா இருக்காது, மார்பாலஜி டிஃபெக்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நபர்கள் வந்து ஸ்மோக்ஸ் அண்ட் ஆல்கஹால் ஹேபிட் இருக்கிறவங்க கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நீங்க அவாய்ட் பண்ணும்போது உங்களுடைய நேச்சுரலான ஸ்போம் வந்து நல்லா அதிகரிக்கும், அதுவும் இல்லாம ஒரு ஆக்டிவான செல்ஸ் வந்து நிறைய ஃபார்ம் ஆகும். ஸோ நம்பர் 4, கெமிக்கல் ஃபேக்டரி, இன்னும் சில நபர்கள் பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு வந்து கிளினிக்ல நம்ம சுற்றி கேட்கும்போது என்ன ஒர்க் பண்ணீங்கன்னு கேட்டீங்கன்னா, சார் நான் கெமிக்கல் ஃபேக்டரியில் ஒர்க் பண்றேன், அதே மாதிரி இன்செக்டிசைட், பெஸ்டிசைட், இந்த மாதிரி பூச்சிக்கொல்லி மருந்து தயாரிக்கிறதுல செய்யறோம், இல்லை பூச்சிக்கொல்லி மருந்து நம்ம நிலத்தில் அடிக்கிறோம், இந்த மாதிரி நபர்களுக்கு என்ன ஆகும்னா அந்த பாடியில் வந்து அந்த கெமிக்கல்ஸ் படும்போது என்ன ஆகும்னா நம்ம ஹீட் அதிகமாகிட்டு அந்த விந்துடைய அணுக்கள் வந்து இறக்கத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்கு, அதே மாதிரி அந்த உயிருள்ள அணுக்கள் வந்து உருவாகாமல் போறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி யாருக்காவது இருந்தீங்கன்னா அந்த வேலையிலிருந்து நீங்க வரைய வேறு பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்பர் 5, நைட் டியூட்டி பார்க்குறவங்க ரொம்ப முக்கியமான, ஏன்னு கேட்டீங்கன்னா சில நபர்கள் பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாத தம்பதிகள் அவங்களும் சொல்லுவோம், சார் நான் தினமும் நைட் டியூட்டி பார்க்குறேன், என்ன இருக்கும், ஒருத்தர் சில பேர் சொல்லுவாங்க நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கிறேன், இல்லை நான் டிரைவராக இருக்கிறேன், இல்லை சில பேர் ஹோட்டல் மாஸ்டராக இருக்கிறேன், அந்த மாதிரி சொல்லுவாங்க. நைட் டியூட்டியில் நம்ம பார்க்கும்போது என்ன செக்யூரிட்டியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நபர்கள் வந்து நைட்டில் தூங்காமல் நம்ம டியூட்டி பார்க்கும்போது நம்ம பாடியில் இன்டர்லாகவே நம்மளுக்கு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும், ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும்போது நம்மளோட உயிருள்ள அணுக்கள் வந்து ஃபார்ம் ஆகாமல் போயிடும். ஸோ இந்த மாதிரி நபர்கள் வந்து டியூட்டியை வந்து நீங்கள் ஷிஃப்ட் மாற்றிக்கிட்டு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த 5 டிப்ஸும் நீங்கள் ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான விந்து உருவாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணி நீங்கள் கிளியர் பண்ணுங்கள். இதுலேயும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.